இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பட்டாசை பிரித்தாச்சு. ஆனால் பிரித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க சரியான அடம். நான் இன்றைக்கி பட்டாசை வெடிச்சே ஆகணும்னு நாங்கள் வந்து என்ன சொன்னோம், சரி தீபாவளிக்கு வெடிச்சு நம்ம வீடியோ போட்டுக்கலாம்டா, அதனால் நம்ம தீபாவளிக்கு வெடிக்கலான்னா பசங்க இல்லை இல்லை எனக்கு இன்றைக்கே வெடிச்சாகணும் இப்போயே வெடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஒரே அடம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் பாருங்களேன், அங்கே பாருங்கள், இப்போ ஒரு பட்டாசு வெடிக்க என்ன இன்றைக்கே பட்டாசு வெடிச்சாகணுமா? வேணாம் வேணாம் வருஷத்துக்கு நாளைக்கு வெடிச்சுக்கலாம், வெடிக்க ஆரம்பிக்கலாம். இன்னொன்று மெயினான விஷயம் வந்து சேஃப்டி எப்பயுமே முக்கியம். ஏன்னா நம்ம குழந்தைங்களை வச்சு வெடிக்கிறோம், குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா காலில் கண்டிப்பாக செருப்பு இல்லை ஷூ ஏதாவது ஒன்று போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி பக்கத்தில் வந்து எப்போயும் வந்து தண்ணி ஒன்று வச்சுக்கோங்க எமர்ஜென்சிக்கு. இப்போ ஏன்னா பாப்பா நம்ம கொளுத்த போகிறது கம்பி மத்தாப்பி தான், அதனால் தண்ணி எப்பயுமே கம்பல்சரி வச்சுருக்கோம். எப்பயுமே சேஃப்டியாக இருங்க, சேஃப்டியாக வெடிங்க. வாங்க நம்ம பிள்ளைங்களோட சேர்ந்து தெறிக்க விடலாம். ஆமாம், பயங்கரமாக இருக்க போகுது. அங்க பாருங்க உள்ள ஒரு குட்டியை தெறிக்க விடுது. யாரும் சரி வாங்க இப்ப ஒன்னா வெடிக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப என்ன வெடி வெடிக்கலாம்? பொறுமை பொறுமை பொறுமையா, ஒன்னொன்னா ரெயின்போவா? நீ ரெயின்போவே எடுத்துக்கிறீங்களா? சரி வாங்க எடுப்போம், ஃபர்ஸ்ட் பிரிப்போம் வெடியை. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பசங்களாம் நீங்கள் ரெயின்போ வெடி தான் வெடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி வரும்னு தெரியல, வெடிக்குமா இல்லை வாங்கிட்டு மேலே புகைய வருமா? அதனால ஃபர்ஸ்ட்டு கீழே வச்சே வெடிப்போம் அப்படின்ட்டு பசங்கள்கிட்ட கொடுக்கல. சரி வாங்க பார்ப்போம். தள்ளிப்போம் தள்ளிப்போம், மோடி கூட போக முடியாது போல. வெடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து மெழுகு தேக்கலாம், ஃபர்ஸ்ட் பெரியவங்க வைக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்க வைக்கலாம் ஓகேவா? மேல போட்டு
வெடிச்சு நாலு சங்க சக்கரம் வந்து ஆனா டிஃப்ரெண்டா இருக்கு சாக்லேட். இப்ப அடுத்ததா கடைசியா பின்ன வெடி வெடிக்கலாம். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன வெடின்னு தெரியல, ஆனா கலர் கலரா போட்டிருக்கு. கோல்டு ஒயிட்டு திருப்பி கோல்டு ரெட் அண்ட் கிரீனும் ஒயிட்டு. ஒருவேளை கலரா பூசுவான மாதிரி வருமானு தெரியல. வாங்க ஒரு வாட்டி வச்சு பாக்கலாம். அப்படி இருக்கு வெடிக்கலாமா? லாஸ்ட் நாட் பட் லீஸ்ட் இந்த வண்டி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன வெடி வைக்கலாம்? கோல்டு வைக்கலாமா? ஒயிட்டு ஆ ஒயிட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் ரெட்டு க்ரீன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் அந்த மாதிரி தான் போல, அந்த முத வச்சோம்ல ஆங்கிரி பேர்ட், ஆங்கிரி பேர்ட் அந்த மாதிரி தான் போல. எதுவுமே கிடையாது, இதுக்குள்ள சொறி விடணும். என்னத்து சொல்லு பாப்பா? ஓ, இதை பத்த வச்சு இது மேல வச்சிடறோம். அது பாட்டுக்கு வரும். ஆ, இப்ப நான் வைக்கிறேன் பாரு. இப்ப நான் வைக்கிறேன், அடுத்து நீ ஒண்ணு வை. இது வந்து கோல்டு, இது வந்து கோல்டு கலர். எல்லாரும் வந்து அவங்கவுங்க வீட்டில் சேஃபாக குழந்தைங்களோட நல்ல ஜாலியாக இது பண்ணி கொண்டாடுங்க. சேஃப் முக்கியம், பாதுகாப்பாக கொண்டாடுங்க. அனைவரு பக்கத்தில் மெயினாக தண்ணி வச்சுக்கோ. ஆ, தண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு மறக்காமல் ஷூ போட்டுக்கோங்க. ஸ்லிப்பர் கூட போடுங்க. ஸ்லிப்பர் கூட ஏதோ ஒன்று மொத்தத்தில் பாதுகாப்பாக போட்டுட்டு கொண்டாடுங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கு இருக்கிறப்ப பசங்களை வெடிக்க வைங்க. பெரிய குழந்தைங்களை தனியாக விடாதீங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க. இப்போ நாங்கள் இது பண்ணுறப்ப கூட பசங்க என்ன பண்ணாங்க, ஒன்று ரெண்டு பேர் வந்து மத்தாப்பு எடுத்துக்கிறோம், கம்மி மத்தாப்பு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் இது பண்ணாதீங்க. அதனால எல்லாம் சேஃபாக இருங்க, சேஃபாக வெடிங்க. மறக்காம எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பை. எங்களுக்கு இந்த படத்துக்கு ராசி இல்லை. 2 மணி இப்போ சோக்கிறதுக்கு நைட் போக்குதுறாங்க. பதறி போயிட்டாங்க. எல்லாமே இருக்கு மொத்தமா.